ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ற சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கியூப் ஆஃப் எனி டூ டிஜிட் நம்பர்ஸ். ஏதாவது ரெண்டு டிஜிட் நம்பர் கூட கியூப் கண்டுபிடிக்கிறது வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நாலு டைப் இருக்குது, அதில் ஒவ்வொரு டைப்பாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி டூ டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். வர்க்க மூலம் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்றத போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் கீழே அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள்ஸ் கணக்கு நான் தர்றேன், ஒரு நாலு கணக்கு தரேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் சம் 19 கியூ, செகண்ட் 31 கியூ, தேர்ட் 66 கியூ, ஃபோர்த் ஒன் 37 கியூ. ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு கணக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களாக போட்டு பார்த்துட்டு இதில் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து நீங்களாக வந்து மூணு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். ஐ ஹோப் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நாலு சம்ஸ்க்கான ஆன்சரையுமே நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் 19 கியூப், நம்ம என்ன பண்ணுவோம், இது எந்த டைப் முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 19 கியூப் அப்படிங்கும்போதே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது டைப் 1. ஏன்னா ஸ்டார்டிங் வித் 1, ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிருக்கனால இது ஃபஸ்ட் டைப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைப்க்கான ப்ரொசீஜர் என்ன, 9 கியூபை நம்ம இங்கே எழுதுவோம். 9 கியூப் என்ன, 729. 1 கியூப் 1 தான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவோம். இதோட ஸ்கொயரை இந்த இடத்துல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிராஸ் செக்ஷன் போட்டுட்டு இதை வந்து டபுள் பண்ணுவோம். 9 2 18, 81 × 2 162. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். 729 வரும், 72 இங்கே கேரி அவுட் பண்ணிவிடுவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 315 நமக்கு கிடைக்கும். 31 இங்கே கேரி அவுட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணோம்னா 58 நமக்கு கிடைக்குது. 5 இங்கே கேரி அவுட் பண்ணுங்கள். 5 + 1 = 6. ஸோ இதோட ஆன்சர் 6 8 5 9, இதுதான் இதோட ஆன்சர். தென் செகண்ட் சம், செகண்ட் சம் என்னது, 31 கியூப். 31 கியூப் பண்ணோம்னா சேம் ப்ரொசீஜர், 1 கியூப் பண்ணோம்னா 1 கிடைக்கும், 3 கியூப் பண்ணோம்னா 27 கிடைக்கும். ஸோ சென்டரில் இருக்கிற நம்பர் 9 9, இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து 1 எண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டைப் அப்படிங்கும்போது இதோட ஸ்கொயரை தான் நம்ம இங்கே போடுவோம். இங்கே வந்து அதே நம்பர் தான் இந்த இடத்துல போடுவோம். ரெண்டு சைடும் இன்ட் போட்டாச்சு. இதை டபுள் பண்ணோம்னா 9 2 = 18, 3 2 = 6. இப்போ ஆட் பண்ணுவோம். 0 கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. 6 + 3 = 9, 18 + 9 = 27. ஸோ 2 இங்கே கேரி அவுட் பண்ணிக்கோங்க. 29.
ஸோ இதை போட்டிங்கன்னா ஆன்சர் 2 9 7 9 1. தேர்ட் சம் 66 cube. ப்ரொசீஜர் இதில் நாம் என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ டைப் 3 அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். 6 க்யூப் என்ன 216. ஸோ எல்லா ஃபிலப்ஸ்லேயும் 216 நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் க்ராஸ் பண்ணிவிட்டு இதை டபுள் பண்ணுவோம். 432, இதுவும் 432 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணுங்கள், 216 21, இங்கே கேரி அவுட் ஆகிடும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 669, இதை 66 இங்கே கேரி அவுட் ஆகும். இதையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 714 71 இங்கே கேரி அவுட் பண்ணுவீங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா 287. ஸோ ஃபைனலாக இதோட ஆன்சர் 2 8 7 4 9 6. ஓகே, இப்போ அடுத்ததாக நான் கொடுத்த சம் 37 க்யூப். தேர்ட்டி செவன் க்யூபை பார்த்த உடனே என்ன பண்ணியிருப்பீங்க, இது 4th மாடல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 7 க்யூப் என்ன 343. 3 க்யூப் என்ன 27. இது 4th மாடல் அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், இதை ஸ்கொயர் பண்ணி இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3 3 9 கிடைக்கும். 9 × 7 உங்களுக்கு 63 கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த டேஷ்க்கு என்ன பண்ணுவோம், இதை ஸ்கொயர் பண்ணி இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 7 7 49 49 × 3 147 நம்மளுக்கு கிடைக்கும். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். இந்த 63 டபுள் பண்ணோம்னா 126 நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா 294 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, எப்பையும் போல் ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 343 தான் கிடைக்கும். ஸோ 34 வந்து அப்படியே பக்கத்தில் கேரி அவுட் பண்ணிடுவீங்க. இதையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 475 கிடைக்கும். 475 கிடைக்கும். இந்த 47 இங்கே கேரி அவுட் பண்ணிடுவீங்க. இதையெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 236 கிடைக்கும். ஸோ 23 பக்கத்தில் கேரி அவுட் பண்ணுவீங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 5 0 6 5 3. ஸோ 4 மெத்தடுக்கும் நான் 4 நம்பர் கொடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நிறைய நம்பர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 or 10 seconds நீங்கள் க்யூபை வந்து டைரெக்டாகவே கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே உங்களுக்கு இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 1 க்யூப் 1 தான். ஸோ 3 க்யூப் 27 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் சென்டரை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இங்கே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 4 மெத்தடுமே ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதை மெமரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் போட்டிங்கன்னா 10 செகண்ட்ஸில் போட முடியாது. ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் 10 செகண்ட்ஸில் போடுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 10 க்யூப் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. மற்ற எந்த ஒரு 99 க்யூப் வரைக்கும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஹோப்ஸோ உங்களுக்கு எல்லா மெத்தடுமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது தெரிஞ்ச மெத்தடாக இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.